ஹாய் கேஸ் நான் சன்மலேஸ் பணி இப்போ பார்க்க போகிற படம் வந்து ரெண்டு பேர் மலையாள பேஸ் மூவி ஓகே கேசி டேரக்டர் யாரெல்லாம் பார்த்துட்டு வந்து கதைக்குள்ளே போகலாம் டேரக்டர் யார் அப்படின்னா பிரேம் சங்கர் கேசின்னு பார்க்கும்போது ரெண்டே பேர் இதில் ஒரு ஆளை வந்து நான் தவங்க இடி எப்படா இந்த பட முழுக்க பார்க்க போறேன் அந்த பொண்ணு ஒரு படம் முழுக்க காமிங்கினாங்கிற அளவு ஏன்னா ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டு மலையாள படம் இருக்குல்ல ஸோ அதில் வந்து ரெண்டு மூணு சீன் அந்த பொண்ணு வந்திருக்கும் நம்ம ஏ இந்த பொண்ணு முழுசாக காட்டீங்க ஏ அந்த பொண்ணை அவயும் ஃபுல்லா பேச விடுங்க ஏ அதுக்குள்ளே ஏன் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறீங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு சூப்பரா ரோல் பண்ணிருக்கும் யார் அப்படின்னா சாந்தி பாலச்சந்திரன் பார்க்கவே அவ்வளோ அளவாக இருக்கும் அந்த பொண்ணு ரெண்டு மூணு இடத்துல வந்து காமிச்சு திரும்பி உள்ள கூட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க அந்த படமே அந்த பொண்ணே டிராவல் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் மெயில்லீடு யாருன்னு பார்த்தோம்னா பசில் பவுலோஸ் ஓகே ஸோ என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேள் பார்க்க போயிட்டு இருக்காரு நம்ம கேட்கிறோம் அதுக்கு ஒரு இண்டிகா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு குறுக்கா மறுக்கா ஓட்டிக்கிட்டு இருக்கான் தீனி ஒருத்தர் சைடில் போய் நின்றான் டிரைவர் வெளியே நெஞ்ச பிடிச்சி கீழே வேற விழுந்துறான் நம்மால் போய் பார்த்துட்டு ஆச்சுன்னு பார்த்தா அவன் ஹார்ட் அட்டாக் பேஷன் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் சரி சட்டினு போட்டு அவனைக்கு வண்டியில் போட்டுட்டு இங்கிட்டு போய் நம்ம ஹீரோயினை பார்க்க போனால் அந்த பொண்ணு ஒரு மாதிரி எதுவுமே நம்ம வெளியே வருது ஸோ அவன் ஏதாவது ட்ராப் பண்ணுவான் அந்த பொண்ணு ரெண்டு சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போய் அவனை அட்மிட் பண்ணிட்டு ஸோ வந்து டாக்ஸி கிளம்பி போமான்னு சொல்லும்போது போது இல்லை நீ வீட்டில் டிராப் பண்ணு டேக்ஸில போக பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுது சரி வந்ததோட நாயின்னு சொல்லி அந்த பொண்ணு போய் வீட்டில் இறக்கி விட்டா அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேசிக்கிறாங்க அப்புறம் தான் அந்த பொண்ணு சொல்லுவான் என்ன நிறைய பண்ண ட்ரை பண்ணான் பட் அவனை ஹார்ட் அட்டாக் வந்து அவனே விழுந்துட்டான் பட் நேரத்தை பார்த்தியா நம்ம ரெண்டு சேர்ந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சீன் போகுது ஸோ இதுக்கப்புறம் திரும்பி வா நம்ம நியூ இயர் பே கொண்டாடலாம் இல்லை ஏதாவது பிரேக்கப் ஆனதை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்க போகணும்னு சொல்லிட்டு காரில் ஏறுவாங்க ஸோ காரில் ஏறிட்டு அதுக்கப்புறம் திரும்பி போவானுங்க ஸோ இதுக்கு நடுவில் என்னெல்லாம் சம்பவங்கள் நடக்குது ரெண்டு பேருக்குள்ளே எல்லாம் கிராஸ் ஆகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரு பின்னாட்டிற்கு சைக்கிள் ஃபஸ்ட் ஆஃப்ல காணா போயிடும் ஸோ மீதி இருக்க உள்ள இருக்க ஒரு இதில் இருக்க ஹேம்ஸ்டர் சைடில் இந்த பொண்ணு நம்ம சாந்தி பால பாலச்சந்தர் இங்கே நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் பேசிக்கிறது தான் படம் முழுக்க ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும் ரெண்டு பேர் எனக்கு கூச்சிருச்சுப்பா சரி நிறைய நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு பேர் நான் படத்தை பாக்குறதே அந்த பொண்ணை பார்த்தேன் நான் ரெண்டையும் தான் பார்த்தேன் நல்லாதாங்க இருந்துச்சு அந்த படம் சூப்பரா இருந்துச்சு சோ மிஸ் பண்ணால் படத்தை போய் பாருங்க நல்லா தான் இருக்கும் இதே மாதிரி நல்ல ரீல் இருந்து பார்க்குறேன் அது வரைக்கும் டெட்டப்பா பாய்